கடலூர் காட்டுமன்னார் கோவிலில் திமுகவின் சாதனை விளக்க கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பன்னீர்செல்வம் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மிரட்டல் விடுக்கும் துணியில் பேசினார். தமிழகத்துடைய பிஜேபியுடைய தலைவராக இங்க அண்ணாமலை இப்ப அங்க ஐபிஎஸ் அதிகாரி வந்து சல்யூட் அடிச்சவன் அங்க அடிச்சிட்டு அங்க வந்து அந்த பகுதி மக்களுக்கு காவேரி தண்ணீர் இங்க கர்நாடகத்தின் தண்ணீர் அங்க கொடுக்க கூடாது என்று கூறிய அவன் இங்க பிஜேபி இங்க சவால் விடுறான். 72 மணி நேரத்தில் பார்ப்போம் சவால். நீ எங்கேருந்து போனாலும் எங்கேருந்து போனாலும் போகட்டும் பார்ப்போம். ஆகிய ஒரு தமிழ்நாட்டை ஒரு மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியில் இந்த பிஜேபி இருக்குது. அண்ணாமலை முக்கியமாக அண்ணாமலை 72 மணி நேரத்தில் நீ வந்து 72 சவால் விடுங்க. எந்த தைரியம் உனக்கு? நீ கரூர்லேருந்து கிளம்பி வாங்கப்பா. கரூர் அட்லீஸ்ட் கரூர் மாவட்டத்தை வாங்கலாம்ப்பா. கரூர் மாவட்டத்தை வாங்க. சவால் விடுறாங்க. பின்னா இந்திய அரசுடைய பிரதமர் தான் எங்களுக்கு எல்லாம் இங்கே தமிழகத்துடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே தான் ஏற்றுக்கொள்ள இந்த சவாலுக்கெல்லாம் பயப்படுங்க. இல்லை திராவிட முன்னேற்ற கழகம்